அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி பேசிய என் அருமை தம்பி ராஜன் அவர்கள் ஏன்னா அண்ணன் சொன்னா கோச்சுக்குவார், என்ன எனக்கு என்ன வயசாயிடுச்சான்னு சொல்லி எதுக்கு வந்து வம்பு, நான் தம்பின்னு சொல்லி நான் உங்களை கூப்பிடுறேன். ஏன்னா அவரை சந்தித்து நான் வந்து மெயினாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது ஒன்று ராஜா ஒன்று ஆதி மூணாவது ராஜன். ராஜன் நான் சந்தித்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகி போச்சு. நாங்கள் ரெகுலராக முன்ன மேடையில் ஒரு ஒரு ஃபங்க்ஷன்லேயும் வந்து சந்திச்சுட்டு இருப்போம். என்னுடைய பர்சனல் ப்ராப்ளத்தினால எனக்கு கொஞ்சம் இடையில் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகிறதில்லை ஜாஸ்தி. அதனால் ராஜனும் ஒரு காரணம் இந்த ஃபங்க்ஷன் நான் வர்றதுக்கு. அதனால் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ராஜன் வந்து ரொம்ப கோபக்காரர் பயங்கரமான ஆளெல்லாம் நினைக்காதீங்க. அவர் சின்ன ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். பொதுவாக கடங்காரங்களை பார்த்து கடன் வாங்கணுங்க பயப்படுவாங்க. கடன் கொடுத்தவர் வந்து கடன் கொடுக்கறது இவர் தான் கொடுப்பார். ஆனால் கடன் வாங்கினவங்களை பார்த்து பயப்படுற ஒரே ஆள் ராஜன் தான். யாராவது வந்து இன்னும் ஏங்க இது வந்து வித்தியாசமாக இருக்கு, நீங்கள் அவங்கள பார்த்து பயப்படுறீங்கன்னு அவர் ரீசன் சொன்னார். இல்லை கேஆர், என்னை பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு திரும்ப வந்து கேட்டான்னா எனக்கு இறக்க குணம், நான் திரும்ப கொடுத்துருவேன், திரும்ப கொடுத்துட்டு நான் திரும்ப புலம்பிக்கிட்டு இருப்பேன், அதனால தான் நான் அவங்கள பார்த்தாலே நான் பயப்படுறதுன்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர்ன்றதுக்காக நான் சொல்ல வர்றேன். அதனால் அவர்கிட்ட அன்பும் இருக்கும், பாசம் இருக்கும், அதே நேரத்தில் சில நேரங்களில் கராரும் இருக்கும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் ராஜானுடைய குரலே வந்து நீங்கள் பார்க்கும்போது காலை அவர் 2 வாட்டி ஃபோன் பண்ணார். அந்த அந்த குரலில் வந்து அவர் பேசும்போதே அந்த பாசம் அந்த அன்பு, சார் வாங்க சார்ன்னு சொல்லும்போது அது நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக போய் ஆகணும். சார் ஜென்ரலாக வந்து நடனும் அதுக்கு தான் மெயின். அப்புறம் ஆதி சொல்ல வேண்டாம், ரொம்ப நாள் எங்களுக்கு ஃப்ரெண்டு, எவ்வளோ போராட்டங்களை சந்தித்து இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் உண்மையிலே அது ராஜாவினுடைய முயற்சி, கடவுளுடைய அருளும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் நடத்த முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ராஜன் அழகாக சொன்னார் எவ்வளோ சிரமப்பட்டாருன்றத. அந்த சூழ்நிலையும் இன்றைக்கி வந்திருக்கேன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவன் அவங்களுக்கு இந்த படம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு அருள் வந்து நிச்சயம் கிடைக்கும். படமும் நிச்சயம் ஜெயிக்கும். ஆனால் அதுக்கான கண்டென்ட் அங்கே இருக்குது. கண்டென்ட் பார்க்கும்போது ஏதோ நான் நட்புக்காக சொல்கிறேன்னு இல்லை, அந்த டைலாகும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி சரண்யாமா வந்தாலும் சரி வரலன்னா, ஏன்னா என் பாலிசி நான் ஷூட்டிங் பண்ணும்போது நடிகர்கள் வரலன்னு சொன்னால் சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி குஷ்பு வந்து கொஞ்சம் லேட்டாகும் சார், வந்தால் நல்லது வரலன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். நான் அதுக்காக டென்ஷன் ஆக மாட்டேன், அது என் பாலிசி. அதே மாதிரி அவங்க லேட்டாக வர்றதே சில நேரத்தில் நன்மையாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்திருந்தால் என்னால் ஷூட்டிங் கூட பண்ண முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன, ராஜா வந்து ஒரு புதுமுகம், புது தயாரிப்பாளர், இந்த அளவுக்கு தைரியமாக இருக்காருன்றது எங்களுக்கெல்லாம் தைரியம் வருது. ஏன்னா புதுசாக அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அது இருக்கணும், ராஜன் சொன்ன மாதிரி அந்த உணர்ச்சியும் இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம இனிமேல் வளர்ச்சியும் வேணுன்றதுனால சிலதெல்லாம் சூழ்நிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிலதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஏன்னா ஆதியும் எடுத்துங்க எல்லாமே இவங்கெல்லாம் ஆதியெல்லாம் வந்து நடனா எங்கேயுமே கை நீட்டாத ஒரு பத்திரிகையாளராக இருந்தால் கூட கை நீட்டாத ஒரு உத்தமன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து இதுவரையிலும் யாரையும் கை நீட்டி காசை கேட்டு எனக்கு கஷ்டம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் வந்து ஆதி. ஆனால் அதனால் அவர் படங்கள் வந்து கிட்டத்தட்ட 3 படம் பண்ணிட்டார். 4வது படம் ரிலீஸ் பண்ண போகிறார், 3வது படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்படி இருந்தும் இயற்கை வந்து அவருக்கு நிச்சயம் சப்போர்ட் பண்ணுன்றது தான். ஆனால் என்ன சில மனிதர்களுக்கு என்ன ஆகிடுதுன்னு சொன்னால் இப்படி தான் வாழணும்னு சொன்னால் பிரச்சனை இருக்கும். எப்படி வேணுமென்னாலும் வாழலன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இது நான் ஒரு படத்திலே டைலாகை வச்சுருக்கேன். விஜயகாந்த் சாருக்கும் ஜெய்சங்கருக்கும் ஒரு அவர் அப்பா லாயராக இருப்பார். விஜயகாந்த் வந்து சமுதாயத்துக்கு நிறைய தொண்டெல்லாம் பண்ணிட்டு அப்பா வந்து சொல்லுவார், ஏண்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு இதனால் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனைன்னு. இல்லைப்பா இப்படி தான் வாழணும்னு சொன்னால் அதனுடைய சந்தோஷமே வேறு. எப்படி வேணுமெல்லாம் வாழலான்னா சுகமாக இருக்கலாம் சந்தோஷமாகவும் இருக்கலாம், பட் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த மாதிரி ஆதி வந்து இப்படி தான் வாழணும்னு சொல்லி வாழறதுனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம். அதுக்கும் ஒரு முடிவு காலம் வந்துடுச்சு. இனிமேலும் வந்து இந்த சனி பயிற்சியும் வரப்போகிறதுனால ஒன்றும் கவலைப்படாது, உனக்கு தான் வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு. இந்த படமும் ரிலீஸ் ஆகும், அடுத்த படமும் ரிலீஸ் ஆக போகுது,
அதனால தைரியமாக இருக்கலாம். ராஜா மாதிரி ஒரு நட்பு, உண்மையிலே இந்த நட்பு கிடச்சிருக்குன்னு சொன்னால் அது என்றைக்கும் பாராட்டலாம். ஏன்னா இந்த படம் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை, காலாகாலத்துக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். உறுதியோடு எல்லாத்துக்கும் பொருளாதாரத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதர் இருக்கார். அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன், என்னுடைய நண்பர் அசோக் சாம்ராட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாருன்னு, ஒரு நியாயமான ஆள், அதனால் அவரும் சிரமப்படுறாரு. அதுதான் சொன்னேன், இவங்கெல்லாம் இப்படி வாடன்னு நினைக்கிறவங்கெல்லாம் சிரமத்தில் தான் இருப்பாங்க, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அசோக் சாம்ராட் பண்ணும்போது நிச்சயம் அதுக்கு ஒரு நியாயமான ஒரு ரிலீஸாக இருக்கும், நிச்சயம் வெற்றியும் கிடைக்கும். அதே நேரங்களில் ஆதி நல்லா எழுதியிருக்கார் பாட்டு. நான் கிளைமேக்ஸும் படம் பார்த்தேன் ஆக்சுவலாக அந்த படத்துக்கு வந்து என்னுடைய யூகம். ஏன்னா நான் நிறைய நேஷனல் அவார்டில் இருந்திருக்கேன், நிறைய அவார்டில் ஜூரியாக இருந்திருக்கேன். என்னுடைய கணிப்பு இந்த படத்துக்கு நிச்சயம் தேசிய அவார்டு இந்த கிளைமேக்ஸுக்கு கிடைக்கும். தமிழக அரசினுடைய அவார்டு வந்து சொல்லவே வேண்டாம், அது கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் கபடி என்பதனால இன்றைக்கி நம்முடைய அமைச்சர் வந்து நண்பர் உதயநிதி அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கிறதுனால விளையாட்டுத்துறைக்கு வந்து தமிழக அரசுலேருந்து நிறைய விருதுகள் வர்றதுக்கும் இந்த படத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக அவார்டும் கிடைக்கும், ரிவார்டும் கிடைக்கும். ஸோ இசையை பற்றி நிச்சயமாக சொல்லி ஆகணும். அவர் எனக்கு ஆக்சுவலாக பழக்கம் இல்லை, மியூசிக் டைரக்டர் வந்து நான் அதிகமாக இளையராஜா சார் வச்சு படங்கள் பண்ணதுனால, அப்புறம் சில பேரை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் அருமையாக முதல் கேட்கும்போது நான் கேட்டேன், ஆதியே யார் இசையமைப்பாளர்னு சொன்னார்ன்னு. உண்மையில் அதுவும் இங்கே பிரசாதில் கேட்கும்போது நாங்கள் கேட்ட தியேட்டர் வந்து அவ்வளோ சவுண்ட் சிஸ்டம் சரியில்லை, ஆம்பியன்ஸும் சரி கிடையாது அங்கே. இங்கே உண்மையில் கிளாரிட்டி வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அவர் உண்மையில் இப்போயே ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு. இன்னும் எங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பேசுகிறவங்களுக்கெல்லாம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் இசையமைப்பாளர். ஏன்னா அவர் பாராட்டி பேசுகிறன்றதுனால, தரண் குமார். அதனால் ஆக இது ஒரு நல்ல டீமு, டீமோடு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றடைய வேண்டும்னு எல்லாம் வரல இரவுன்னு வேண்டி வாய்ப்பளித்ததுக்கான நன்றி கூட்டி விடப்படுகிறேன். வணக்கம். மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல டைரக்டர் ஆதிராஜ் சாருக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். என்ன ரொம்ப அருமையான ஒரு கதையை கொண்டு வந்து மியூசிக் பண்ணுவீங்களான்னு கேட்டார். அந்த கதையை கேட்கும்போதே அவ்வளோ டச்சிங்காக இருந்தது. அவர் மூலிமா தான் எனக்கு ராஜா சார் தெரியும். ரொம்ப ஒரு இன்றைக்கி எப்படி எனர்ஜி இருந்ததோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி தான் இருந்தார். அதே மாதிரி அந்த படத்தை வெற்றிகரமாக கொண்டு இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் ஹீரோ நடித்த மாதிரியே இல்லை. அந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தார். கபடி சீன்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தில் வர லவ் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இன்றைக்கி எப்படி ஒரு ஆர்வமாக இந்த ஸ்டேஜில் பேசினாரோ அதே தான் அந்த ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து, ஃபஸ்ட் டைம் நான் வைரமுத்து சாரோட ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு பெரிய தேங்க்ஸ் ஆதிராஜ் சாருக்கு தான் சொல்லணும். எல்லா பாடல்களுமே 4-5 பாடல்கள் ரொம்ப அழகாக எழுதி ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மை ஹோல் டீம் எல்லாருக்குமே தேங்க் பண்ணோம், எல்லா சிங்கர்ஸ் அண்ட் இவங்க எல்லாருக்கும், அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் அண்ட் ட்ரெண்ட் மியூசிக் அண்ட் தானு சார் வாயால் ரொம்ப அழகாக என்னை பற்றி சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். ரம்யா நம்பீசன் ஆக்ட்ரஸ் அவங்க ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காங்க, டைரக்டர் சொல்ல சொன்னார், ஸோ சொல்லிட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ. அருவா சண்டை இசை வெளியீட்டுக்கு என்னை அழைத்ததற்கு இந்த குழுவிற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம், தரனோட இசை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது.
அது அம்மா பர்டிகுலராக அம்மாவோட சாங்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த படம் வந்து கபடியை மையமாக வச்சு எடுத்ததாக சொன்னார் வீரராஜா அவர்கள். அதை பார்க்கும்போது இந்த சாங்கில் பார்த்தாவே அம்மாவே சொல்லி கொடுக்குற மாதிரி உள்ள சீனும் அந்த சாங்கில் வந்து விஷுவலாக இருக்குது. ஸோ வந்து இதை வந்து இன் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க தெரியுது ஆதிராஜன் சார் டைரக்ஷன் சைட்லேருந்து. ஆதிராஜன் சார் வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சினிமாவாக முன்னாடி எடுத்திருக்காரு. அவர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடியவர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட நல்லா பழகி இருக்காரு அந்த டைமில் நானும் பார்த்துருக்கேன். அந்த டைமில் கொஞ்சம் நல்ல பிரமாதமாக வந்து ஸ்க்ரீன் பிளேல நல்லா பண்ணிகிட்ருப்பார். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கும். தம்பி வைராஜா கிட்டே ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்மளோட கான்ஃபிடென்ட் இந்த சினிமா எடுக்கிறவங்க வந்து தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கான்ஃபிடென்ட் மட்டும்தான் ஜெயிக்கும். இங்கே அதை நம்பி இந்த படத்தை வந்து நீங்கள் தயாரிச்சிருக்கீங்க, அந்த உங்கள் நம்பிக்கை தான் இங்கே வெற்றி. படம் வெற்றியை விட உங்கள் நம்பிக்கைகள் வந்து வெற்றி அடையும் இந்த இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே. அவங்களால மட்டும்தான் வந்து ரொம்ப தூரம் போக முடியும் இந்த இண்டஸ்ட்ரியில். அதனால் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. யார் வராங்களோ இல்லையோ உங்களை நம்பி தான் நீங்கள் இந்த படத்தை ஆரம்பிச்சிங்க. யாரை நம்பியும் நீங்கள் இந்த படத்தை ஆரம்பிக்கலை. உங்களோட தன்னம்பிக்கை தான் இதை வந்து ஜெயிக்கும். அதனால் இதை பற்றி உங்களுடைய ஆதங்கத்தை இதுவும் இருக்கும். நம்மளும் வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் இது வந்து ரெகுலராக நடக்கிற விஷயங்கள் தான். சில சூழ்நிலைகளில் வந்து சில பேரால் வர முடியும் வர முடியாது. அதை வந்து நம்ம இது பண்ணி நம்ம அதை சரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் தயாரிப்பாளர்கள். ஏன்னா எல்லா பிரச்சனைகளையும் தயாரிப்பாளர்கள் தான் பார்த்துட்ருக்காங்க. ஒரு ஷூட்டிங்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் தயாரிப்பாளர் எல்லாரையும் அரவணைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரையும் பண்ணி போகணும். இது எதுக்குன்னு நம்ம கேட்கலாம். ஆனால் நம்மளுடைய அதோடைய அந்த சினிமா மேலே இப்போ வந்து எனக்கு எங்களுக்கெல்லாம் பேஷன் இருக்குது. இப்போது தானு சார் சொன்ன மாதிரி அதெல்லாம் கலைச்சிட்டு உங்கள் பேஷனில் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுங்கள், நீங்கள் ஜெயிப்பீங்க. அது கண்டிப்பாக வந்து சினிமா உங்களை விடாது. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவிட வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள்.